ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் முத்து ஜாய்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல க்ரோஷே பேக்ல என்னென்ன பொருட்கள்லாம் இருக்குன்னு நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது வந்து நான் சைனால இருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு சவுத் கொரியாவுக்கு ரீச் ஆகிறதுக்கு 10 days ஆச்சு. இதுல இருக்க திங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. வித்வுட் எனி டிலே வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் க்ரோஷே பேக். இப்ப வாங்க இதுக்குள்ளார என்னென்ன திங்ஸ் இருக்குன்னு பாப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது ஹூக்கு. இந்த க்ரோஷே ஹூக் பாத்தீங்கன்னா 9 sets கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இதுல வர ஹேண்டில் வந்து பிளாஸ்டிக்ல இருக்கு. இந்த ஹூக் பார்ட் வந்து நம்மளுக்கு மெட்டல்ல கொடுத்துருக்காங்க. இதுல என்னென்ன சைசஸ் வருதுன்னு பாருங்க. 2mm, 2.5, 3, 3.5, 4, 4.5, 5, 5.5 and 6. இந்த மாதிரி 9 sets ஆஃப் ஹூக் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க பாக்குறது க்ரோஷே செட் ஐட்டம்ஸ் தான். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, கட்டர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது பாத்தீங்கன்னா பாபின்ஸ். இது நூலை வந்து நம்ம கட் பண்ணிட்டு தனியா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா இதுல நம்ம சுத்தி வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து அது சிக்கப்படாம இருக்கும். பக்கத்துல நீங்க பாக்குறது இது ரெண்டுமே வந்து நீடில்ஸ். இந்த நீடில்ஸ் வந்து எந்த மாதிரி யூஸ் ஆகும்னுட்டு நான் வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு தெரியும். இதுல பாத்தீங்கன்னா 4 sets இருக்கு ஹூக் மாடல்ல. இந்த நீட்டா இருக்க இந்த மாடல் பென் மாடல்ல வந்து 3 sets இருக்கு. டேப் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இந்த டேப்ல இன்ச்சஸ்லயும் கொடுத்துருக்காங்க, பேக் சைடு சென்டிமீட்டர்ஸ்லயும் கொடுத்துருக்காங்க. இங்க இருக்க நம்ம இந்த பட்டனை பிரஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு உள்ள போயிடும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். பிங்க் கலர் ரிங் மாதிரி இருக்கு பாருங்க. இது போம்போம் மேக்கர். இந்த கேப்க்கு மேல ஒயிட் கலர்ல பால் மாதிரி இருக்கு பாருங்க, இதுதான் போம்போம். இந்த கேப் வந்து நான் தான் மேக் பண்ணேன். இதுவும் வந்து ரொம்பவே ஈஸி. க்ரோஷே பத்தி எதுவுமே தெரியாதவங்க கூட ஈஸியா இதை மேக் பண்ணிடலாம். உங்களுக்கும் கத்துக்கணும்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல அது எப்படி மேக் பண்ணுன்ட்டு வீடியோ போஸ்ட் பண்றேன். இப்ப நீங்க பாக்குறது அடுத்த செட் ஆஃப் திங்ஸ். இங்க பாத்தீங்கன்னா 5 needles கொடுத்துருக்காங்க. இந்த 3 sizes ஒரு மாதிரி இருக்கு. அதை விட சின்னதா ஒரு 3 sizesல கொடுத்துருக்காங்க. இந்த நீடில்ஸ் வந்து நம்ம அந்த நூல் எல்லாம் ஜாயின் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இது மார்க்கர் கொடுத்துருக்காங்க, சின்ன சின்ன சைசஸ்ல மார்க்கர்ஸ். இது சேஃப்டி பென் மாதிரி இருக்கும். இது வந்து மெட்டல் ஹூக் கொடுத்துருக்காங்க. இது சின்ன சின்ன சைசஸ், இது ஒன்ன விட கம்மியா அது மாதிரி இருக்கு. இதுல 12 sets ஹூக் கொடுத்துருக்காங்க. இது பெரிய மார்க்கர்ஸ். இதுல வந்து 3 different sizes கொடுத்துருக்காங்க. ஸ்கேல் கொடுத்துருக்காங்க, நீடில்ஸ் கொடுத்துருக்காங்க, மார்க்கர் கொடுத்துருக்காங்க, மெட்டல் ஹூக் கொடுத்துருக்காங்க, பெரிய சைஸ்ல மார்க்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. இப்ப நீங்க பாக்குறது யான். இந்த க்ரோஷே பேக்ல எனக்கு 5 sets ஆஃப் யான் வந்துச்சு. ஒயிட் கலர், பிங்க் கலர், இது எல்லோயிஷ் ஆரஞ்சு மாதிரி இருக்கு இந்த கலரு, ரெட் கலர், கிரீன் கலர். இது பாருங்க, இதுலயே நம்மளுக்கு எந்த மாதிரியான ஹூக் யூஸ் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. 2 to 3mm ஹூக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீடில்ஸ் வந்து எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், 1.2 to 2.5mm யூஸ் பண்ணலாம்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. நம்மளுக்கு வாங்குற யான்லே நம்மளுக்கு சைசஸ் மென்ஷன் பண்ணிடுவாங்க, நம்ம அதை பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2 sets ஆஃப் யான் வந்து நான் சவுத் கொரியால பர்ச்சேஸ் பண்ணேன். இது பாத்தீங்கன்னா மல்டி கலர் யான். இது 1000 Korean won. நம்ம ஒரு காசுக்கு இந்த ஒரு ரோல் பாத்தீங்கன்னா 60 rupees. இதுலயே நம்மளுக்கு வந்து எந்த ஹூக் யூஸ் பண்ணணும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. 4 to 5mm ஹூக் வந்து நம்ம இந்த யான்க்கு யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த க்ரோஷே கத்துக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும், இதை யூஸ் பண்ணி சிம்பிளா பிகினர்ஸ் கூட ஈஸியா மிட்டன்ஸ், கிளவுஸ், மஃப்ளர்ஸ், ஸ்கார்ஃப், ஹேர் பேண்ட், ஹெட் பேண்ட் இதெல்லாம் எப்படி செய்யலாம்னு நான் போஸ்ட் பண்றேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட்.